வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீக்கெண்ட் டின்னர் தான் பார்க்க போறோம். ஒரு சிம்பிளான காம்போ டைப் டின்னர். அந்த டின்னரை பேக் பண்ணிக்கிட்டு ஒரு புது இடத்துக்கு போய் நம்ம சாப்பிட போறோம். ஸோ அந்த டின்னர் என்ன, அந்த புது இடம் என்ன அப்படிங்கிறத வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி சிம்பிள் வீக்கெண்டுக்கு என்ன டின்னர் பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நார்மல் ஜீரா ரைஸுக்கு ஒயிட் பாஸ்மதி ரைஸை நல்லா களைஞ்சிட்டு ஒரு 20 நிமிஷமாக ஊற வச்சுருக்கேன். இது வந்து ரெண்டுத்துக்குமே, அதாவது அந்த ஜீரா ரைஸுக்கும் சப்பாத்திக்கும் காமனாக நல்லா பொருந்தக்கூடிய க்ரீன் பீஸ் மசாலாவுக்கு பச்சை பட்டாணி, காஞ்ச பட்டாணி இருக்குல்லையே, அதை ஊற வச்சுருக்கேன். இதை நம்ம வந்து வேக வச்சு எடுத்துப்போம். ஸோ இதனுடைய கிரேவிக்கு தேவையான தக்காளி, பெரிய வெங்காயம், இன்னும் நிறையா திங்ஸ் இருக்குது, அந்த பச்சை மிளகா, அதெல்லாம் வந்து செய்யும்போது பார்க்கலாம். இது சப்பாத்திக்காக ஒரு கப் அளவுக்கு மாவு பிசையறதுக்கு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா சப்பாத்தியும் இருக்கும்பொழுது ஃப்ரைட் ரைஸும் இதுவும் ஓரளவுக்கு கரெக்டான அமௌண்ட்டாக இருந்தால் தான் நமக்கு வந்து பாக்கி இல்லாமல் செலவழியும். ஸோ அதனால தான் கொஞ்சம் கம்மி குவான்டிட்டி, இதுவும் கம்மி குவான்டிட்டி, இதுவும் கம்மி குவான்டிட்டி. ஸோ ரெண்டும் சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டிய வேலை, சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிருவோம். அதுக்கு முன்னாடி இந்த பச்சை பட்டாணி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து வேக வச்சிடலாம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 ஹவர்ஸாக வந்து இது ஊறிட்டுருக்கு. இதை வந்து நல்ல ஒரு குக்கரில் போட்டு மூக்கிற அளவுக்கு தண்ணி விட்டு உப்பு போட்டு லைட்டாக மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருவோம். அதே மாதிரி இப்போ சப்பாத்தி மாவை பிசைஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த ஜீரா ரைஸ்க்கோ அல்லது கிரேவிக்கு வந்து நறுக்கிறத பார்க்கலாம். பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சாச்சு, பச்சை மிளகா காரத்துக்கு ரெண்டு வச்சுருக்கேன், சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பக்கம் வாணலியில் நார்மலான ரீஃபைண்ட் ஆயில் விட்டுருக்கேன். இதில் வந்து பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாத்தையும் வதக்க ஆரம்பிச்சிருவோம். சைடில் வந்து குக்கரில் வேக வச்சுருந்த பட்டாணியும் தானாகவே விசில் விட்டு ப்ரெஷர் போயிடுச்சு. ஸோ கொஞ்சம் வந்து ரொம்ப குறைவாக இருந்தால் நல்லா இருக்காது, ஓரளவுக்கு வெடுக்கு வெடுக்குன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி இதை வந்து வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பச்சை மிளகாயும் பெரிய வெங்காயத்தையும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளியை சேர்த்துட்டு பார்ப்போம். குக்கரில் ஒரு 3-4 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு 1.25 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 2 பிரிஞ்சி இலை, குட்டி பீஸ் பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், அது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா காரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 2 பச்சை மிளகாய் நறுக்கியிருக்கேன், ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் மெல்லிசாக நீளமாக நறுக்கியிருக்கேன். இதை எல்லாத்தையும் போட்டு குக்கரில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு அதெல்லாம் போட்டு நம்ம பாஸ்மதி ரைஸை சேர்த்துடலாம். 1 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்தோம் அப்படின்னா நார்மலாக வந்து ஒரு 1.25 கப் அளவுக்கு தண்ணி நமக்கு சரியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து சூஸ் பண்ணி இந்த பாஸ்மதி ரைஸில் வந்து ஜீரா ரைஸை செஞ்சு முடிச்சிடலாம். இந்த பக்கம் கிரேவிக்கு நம்மளுடைய தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே வதங்கி ரெடியாக இருக்குது. இதை வந்து நம்ம மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிப்போம். அதே மாதிரி இதை குக்கர்லேருந்து வேக வச்ச பட்டாணியையும் வடித்து எடுத்து வச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த கிரேவியோட எண்டில் பார்க்கலாம். இதை அரைச்சிட்டு டேரெக்டாக நம்ம அதில் பட்டாணியை சேர்க்கும்பொழுது பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, கிரேவிக்கு அரைச்ச அந்த விழுதை சேர்த்தாச்சு. வாணலியில் கொஞ்சம் தண்ணி விட்டு ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ இது கூட வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி பொடி, காஷ்மீரி சில்லி பவுடர், கரம் மசாலா அல்லது பிரியாணி மசாலா எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அது வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி. ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வர மிளகாய் பொடி வந்து எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து பச்சை மிளகாயோட காரமே போகும் அப்படிங்கிறதுனால பிரியாணி மசாலா அல்லது கரம் மசாலா இருக்கக்கூடிய காரம் ப்ளஸ் காஷ்மீரி சில்லி பவுடர் அதை மட்டும்தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த காரம் வேணாலும் நீங்கள் எவ்வளோ வேணாலும் உங்கள் ஃபேமிலியோட டேஸ்ட்டுக்கு போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த மிக்சியில் அரைச்சதுக்கும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுருவோம். போட்டுட்டு அடுத்து வந்து நம்ம வேக வச்சுருக்கக்கூடிய பட்டாணி இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துடலாம். ஸோ நல்ல கம கம வாசனையாக சூப்பராக ஹெல்த்தியான கிரேவி வந்து ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ இது வந்து பட்டாணியோடு சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த தேவையான அளவுக்கு தண்ணி, உப்பு எல்லாம் சேர்த்து ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் வடித்து ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டு எடுத்தாச்சு. நல்ல அருமையான நம்மளுடைய ஜீரா புலாவை வந்து ரெடி ஆகிடுச்சு, ஜீரா ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து அப்படியே சப்பாத்தியை இட்டு தேய்ச்சி போட ஆரம்பிச்சிடலாம். சப்பாத்தியும் ரெடியாக போது கடைசி சப்பாத்தி போட்டு எடுத்துட்ருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு புது இடத்துக்கு தான் போக போகிறோம். அதுக்கு டின்னரை வந்து நம்ம பேக் பண்ணி வச்சிடலாம். அதாவது நம்மளுடைய ஜீரா ரைஸ், சப்பாத்தி, ரெண்டுத்துக்கும் காமன் சைட் டிஷ்ஷான அந்த பச்சை பட்டாணி கிரேவி, பீஸ் கிரேவி எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு பார்ப்போம்.
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாத்தையுமே பேக் பண்ணியாச்சு. அதாவது நம்ம ஜீரா ரைஸ், சப்பாத்தி, கிரேவி எல்லாத்தையுமே அஞ்சலுக்கு கேரியரில் பேக் பண்ணிட்டேன். எப்போதும் நம்ம எடுத்துகிட்டு போகிறத வந்து கேரியரில் எடுத்துகிட்டு போனோம்னா சூப்பராக இருக்கும் நமக்கு. நம்ம நார்மலாக ஒவ்வொரு டப்பா டப்பா எடுத்துகிட்டு போகிறதுக்கு கேரியர் தான் பெஸ்ட்டு ஒரு இடத்துக்கு சாப்பாடு கொண்டு போக. ஸோ இப்போ பேக் பண்ணிவிட்டு நம்ம அந்த புது இடத்துக்கு போவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அவங்க சொன்ன மாதிரி புது இடத்துக்கு வந்தாச்சு. இது என்ன அப்படின்னா நம்மளோட புது வீடு. நம்ம இப்போ ரீசெண்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண புது வீடு. சமீபத்தில் வந்து சின்ன லெவலில் கிரேப்ரேஷன் பண்ணியாச்சு. அதனால தான் லாஸ்ட் 1 வீக் பார்த்திங்கன்னா நம்மளோட வீடியோ ஃப்ரீக்வன்சி வந்து கொஞ்சம் மாறி இருக்கும். அதிக வேலை பருவலை, சொல்லப்போனால் ஒரு 5 டேஸாக இப்போ வீடியோவே போடலை. ஸோ இப்போ நம்ம இதாக நாங்கள் சொன்ன அந்த புது இடம். ஸோ இன்றைக்கி இந்த வீக்கெண்ட் டின்னர் வந்து இங்கே தான் பிளான் பண்ணியிருக்கோம். சொன்ன மாதிரி இந்த கேரியரில் எடுத்து வந்தாச்சு. ஸோ இங்கே இப்போ சூப்பராக சாப்பிட்டு நம்ம விடுத வீக்கெண்டை வந்து என்ஜாய் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் நம்ம வந்து வீடு கட்டுறப்ப நாங்கள் ஃபேஸ் பண்ண சில விஷயங்களும் உங்கள் கூட ஷேர் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் அப்கமிங் வீடியோஸில், அப்கமிங் வ்ளாக்ஸில் வந்து ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். ஆமாம், அதனால் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக முடிஞ்ச உடனே டோட்டலாக கிச்சன் டூர் ஆகட்டும், மற்ற விஷயங்கள் ஆகட்டும், எல்லாமே நம்ம வந்து டீட்டெயில்டாக அப்கமிங் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம டின்னருக்கு போயிடலாம். ஸோ எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாச்சு. கேரியர், சாப்பிட்றதுக்கு வாழை மட்டை தட்டு, கரண்டி எல்லாமே. ஆக்சுவலாக இந்த டேபிள் வந்து அங்கே வீட்டில் இருந்த டேபிள் தான். இன்னும் ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் எதுவுமே வாங்கலை. அதுக்கெல்லாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறையா டைம் எடுக்கும், இன்னும் கொஞ்சம் வேலைகள் எல்லாம் முடியணும். ஸோ அதனால் வீட்டில் இருந்த டேபிளை வந்து நாங்கள் கொண்டு வந்து இங்கே போட்டோம். ஏன்னா வரப்போக ஏதாவது இருக்கும்பொழுது நமக்கு அந்த டேபிள் தேவைப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் தான் இன்றைக்கி நம்ம உட்காந்து சாப்பிட போகிறோம். ஆமாம், வீட்டில் பொருளே இல்லைல்ல, அவள் கண்டிப்பாக எக்கோ அடிக்க தான் செய்யும். அதனால் டோட்டலாக கம்ப்ளீட்டாக சில ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கி நம்ம ஃபர்னிச்சரில் போட்டதுக்கப்புறம் தான் குறையும் நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து தட்டில் சப்பாத்தி, அதே மாதிரி ஜீரா ரைஸ் வச்சாச்சு. ரெண்டுக்கும் காமனான கிரேவி சேர்த்துடலாம். எப்போதுமே வந்து கூட கொஞ்சம் நம்ம எங்கே போனாலும் சரி அந்த சாப்பாட்டோட கொஞ்சம் உப்பு எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி நான் உப்பு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா விட்டுடலாம். ஏன்னா கிரேவிக்கெல்லாம் கரெக்டாக பார்த்து தான், டேஸ்ட் பார்த்து தான் நம்ம பண்ணுறோம். இருந்தாலும் சில சமயம் தேவைப்படும். எப்போதும் இன்றைக்கி வந்து அப்படியே போட்டு வந்துட்டேன். ஒரு சின்ன டப்பாவில் பேக் பண்ணியிருந்தோம்னா ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து டின்னரை முடிச்சுட்டு கிளம்பும் போது பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கொண்டு வந்த டின்னர் எல்லாத்தையும் உட்காந்து பேசி பயங்கரமாக அரட்டடிச்சு கம்ப்ளீட்டாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. எப்பொழுதுமே ஒரு இடமாற்றம் ஏற்படும் பொழுது நமக்கு வந்து ஒரு வித்தியாசமான அனுபவமாக தான் இருக்கும். மனசு வந்து டோட்டலாக கம்ப்ளீட்டாக ஒரு வேறு இடத்துல இருக்கும்பொழுது குதூகலமாக வேறு மாதிரி நமக்கு வந்து தோணும். ஸோ அதுவே நம்ம வீடாக இருக்கும்போது இன்னமும் ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு இந்த விலாக் வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நல்ல எல்லா வேலைகளும் முடிஞ்சதுக்கப்புறமா ஒவ்வொரு இடத்தையும் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணி அழகாக நம்மளுடைய டூரை வந்து நம்ம பார்க்கலாம். இந்த ஹோம் டூரை ஒரு 1 மந்த் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். எப்போ முடியுதோ அப்போலேருந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் ஒரு நல்ல அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.